إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنمي كوريا إن أرمي شهودر هلي تايمار السلام عليكم ورحمة الله وبركاته إن رينا مذي مارك وحبين وداها سورة البكرة التي إردي إرند நான்கு சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம் இந்த இரண்டு வசனங்களுடைய சிறப்புகள் தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் முதல் செய்தியாக நாம் உங்களுக்கு நினைவுபடுத்த போகின்ற செய்தி இந்த செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி ஒன்பதாவது எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுகிறது அபு மசவு அமர் அலி அல்லாஹ் அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சலாஹு குறிப்பிட்டார்கள் சூரத்துல் பகராவின் இறுதி இரண்டு வசனங்களை ஒரு இரவிலே ஓதுவாரோ அது அவருக்கு போதுமானது என்று சொன்னார்கள் எனவே ஒருவர் இரவுடைய அந்த ஆரம்பத்தில் இந்த இரண்டு வசனங்களையும் சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி இரண்டு வசனங்களையும் ஓதிக்கொள்வது இருக்கிறதே அது அன்றைய அந்த இரவுக்கு அவருக்கு போதுமானதாக இருக்கிறது அது அவருக்கு பாதுகாப்பை அது அவருக்கு ஈடேற்றத்தை இன்னும் பல சௌபாகியங்களை நட்பாக்கியங்களை அவருக்கு அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலம் குறிப்பிட்டார்கள் எனவே நாம் ஒவ்வொரு இரவிலும் இந்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை நாம் ஓதுவதற்கு மறக்கக்கூடாது இதை நாம் இரவில் தூங்கச் செல்லும் போதுதான் இதை ஓத வேண்டும் என்பதல்ல இந்த செய்தி சொல்வது இரவில் ஓதுவதை சொல்கிறது எனவே ஒருவர் அந்த இரவுடைய ஆரம்பத்திலே இதை ஓதிக்கொள்வது அது அவருக்கு அந்த சிறப்பை பெற்றுக் கொடுத்து விடும் அந்த இரவுக்கு அது அவருக்கு போதுமானதாக அமைந்துவிடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதனுடைய நாம் இதனுடைய இரண்டாவது சிறப்பை பார்ப்போம் இந்த இரண்டாவது சிறப்பை நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் மசௌதர் அலி அல்லாஹின் அறிவி அறிவிக்கிறார்கள் முஸ்லிம்ல இது நூத்தி எழுவத்தி மூன்றாவது செய்தியாக இது இடம்பெறுகிறது அதாவது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய அந்த மாராஜுடைய பயணத்தின் போது அஹ் அல்லாவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்த அந்த சிதறத்துள் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அப்ப அவர்கள் அந்த இடத்தை அவர்கள் அடைந்த போது அந்த இடத்துக்கு சென்ற போது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு மூன்று விடயங்கள் வழங்கப்பட்டன அல்லாஹுடைய தூதருக்கு மூன்று விடயங்கள் அனு வழங்கப்பட்டன அதில் முதல் விடயமாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் எனக்கு ஹம்ஸ் ஐவேளை தொழுகை எனக்கு வழங்கப்பட்டது என்று கூறினார்கள் அதே போன்று ஹவாதிம சூரத்தில் பக்ரா சூரத்தில் பக்ராவுடைய அந்த இறுதி வசனங்கள் எனக்கு வழங்கப்பட்டன என்று குறிப்பிட்டார்கள் அதே போன்று எனது சமுதாயத்தில் சிறுக்கு செய்யாமல் வேறு பெரும் பாவங்கள் அழிவை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களை எவர்கள் செய்த நிலையில் மரணிப்பார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு மன்னிப்பும் உள்ளது என்பது எனக்கு அங்கு சொல்லப்பட்டது அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்பது அறிவிக்கப்பட்டது எனவே சிறுக்கு செய்யாமல் தான் இதை அடைந்து கொள்ள முடியும் எனவே நாம் பார்க்கிறோம் நபிசல்லாஹு வாரிஹி வசல்லம் அவர்களுக்கு மாராஜுடைய பயணத்தில் வழங்கப்பட்ட அந்த மூன்று அம்சங்களில் மூன்று விடயங்களில் சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி வசனங்களையும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களையும் குறிப்பிட்டார்கள் எனவே அவ்வளவு ஒரு சிறந்த சிறப்புக்குரிய வசனங்கள் தான் அந்த வசனங்கள் எனவே இது நாம் இதில் பார்க்கக்கூடிய இரண்டாவது சிறப்பாக இருக்கிறது மூன்றாவது சிறப்பை நாம் இதில் பார்ப்போம் இந்த மூன்றாவது சிறப்பு தொடர்பான ஹதீசை நீங்கள் முஸ்லிமில் எட்நூத்தி ஆறாவது எண்ணில் பார்க்கலாம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் சரலி அல்லாஹண்ணுமா ரிவாயத்து செய்கிறார்கள் ஒரு நாள் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்களோடு நாம் இருந்த போது அங்கு ஜிப்ரீல் அலிசல்லாம் அவர்களும் இருந்தார்கள் எனவே அவர்கள் வானுலகில் ஒரு சப்தம் மேல் மேலிருந்து ஒரு சப்தத்தை அவர்கள் செவியுற்று அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தினார்கள் உயர்த்தி சொன்னார்கள் இது வானத்தில் உள்ள ஒரு கதவாகும் இதற்கு முன்னர் எப்போதும் இந்த கதவு திறக்கப்பட்டதில்லை இன்றுதான் இந்த கதவு திறக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து ஒரு வானவர் இறங்கி வருகிறார் அந்த வானவரை பற்றி அவர்கள் சொன்னார்கள் இதற்கு முன்னர் ஒருபோதும் பூமிக்கு இறங்காத ஒரு வானவர் இறங்கி வருகிறார் இதற்கு முன்னர் ஒருபோதும் பூமிக்கு இறங்காத ஒரு வானவர் அந்த வாயிலூடாக இறங்கி வருகிறார் அவர் இறங்கி வந்து அவர் நபி சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறார் இரண்டு பேரொழிகளை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாத இரண்டு பேரொழிகளை கொண்டு பிரகாசங்களை கொண்டு நீங்கள் நற்செய்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதில் முதலாவது பிரகாசமாக பேரொழியாக சொன்னார்கள் சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம் அடுத்து இரண்டாவது சூரத்துல் பக்கராவுடைய அந்த இறுதி வசனங்கள் அதிலிருந்து ஒவ்வொரு எழுத்தை ஓதும் போதும் அதற்கு கூலி வழங்கப்படாமல் இருப்பதில்லை அந்த அளவு உடனே அதற்கு கூலி கிடைத்து விடக்கூடிய அளவுக்கு சிறந்த அந்த இரண்டு பேரொழிகளாக இதை அந்த வானவர் குறிப்பிடுகிறார் இந்த ஹதீஸை பாருங்கள் எவ்வளவு சிறப்புகள் இந்த ஹதீஸிலே உள்ளடக்கப்பட்டு என்று பாருங்கள் அதாவது ஜிப் வளமையாக வகை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த வேலையில்தான் என்ன வானத்திலிருந்து அதற்கு முன்னர் திறக்கப்படாத ஒரு கதவு திறக்கப்பட்டு அதற்கு முன்னர் பூமிக்கு இறங்காத ஒரு வானவர் இறங்கி வந்து சலாம் சொல்லி இரண்டு நற்செய்திகள் அதுவும் எப்படி இதற்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாத இரண்டு நச்சு நற்செய்திகள் இரண்டு பிரகாசங்களை கொண்டு பேரொழிகளை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அதுல ஒவ்வொரு எழுத்தை ஓதும் போதும் அதற்கு கூலி வழங்கப்படாமல் இருப்பதில்லை எந்த அளவுக்கு சிறப்புக்குரியது இவைகள் இரண்டு பிரகாசங்கள் இந்த இந்த அத்தியாயங்களை நாம் உரிய முறையில் மரணமிட்டு அதை விளங்கி அதை நாம் நமது அதில் உள்ள செய்திகளை நாம் செயல்படுத்தும் போது அவைகள் நமது வாழ்வில் எவ்வளவு ஒரு பிரகாசமாக பேரொழியாக இருக்கும் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக விளங்கிக் கொள்ளலாம் அதே போன்ற அருமை சகோதரர்களை இதனுடைய சிறப்புகளில் நான்காவது சிறப்பாக நாம் பார்ப்போம் இந்த செய்தி திருமதியில் இடம்பெறுகிறது இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தியாக இடம்பெறுகிறது பஷீர் அல்லாஹு அல்லாஹூர் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லாஹு தாலா வானங்கள் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பென்று செய்தான் அவன் அந்த ஏட்டை எழுதினான் இது ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னர் வரக்கூடிய ஹதீசுக்கு இது முரண் கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவனவே அதில் அல்லாஹு தாலா இரண்டு வசனங்களை அருளினான் அன்சல மின்ஹு பி ஆயத்தை இரண்டு வசனங்களை அருளினான் அந்த இரண்டு வசனங்களை கொண்டுதான் சூரத்துல் பக்ரா நிறைவு செய்யப்பட்டது சூரத்துல் பகரா நிறைவு செய்யப்பட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எவர் எந்த வீட்டில் அந்த இரண்டு வசனங்களும் ஓதப்படுகிறதோ மூன்று நாட்களுக்கு அந்த வீட்டுக்கு ஷைத்தான் நெருங்க மாட்டான் மூன்று நாட்களுக்கு ஷைத்தான் அந்த வீட்டுக்கு நெருங்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அப்ப எனவே இதை நாசுருதீன் அல்பான் ரஹிமுல்லா சாஹி என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி அப்ப எனவே இன்னொரு செய்தி வருகிறது அந்த சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி வசனங்களை பொறுத்தவரையில் அது அரசின் கீழ் உள்ள ஒரு பொக்கிசம் என்ற சூழ்நாங்க சொன்னாங்க நான் அந்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் அந்த இறுதி வசனங்கள் வழங்கப்பட்டுள்ளேன் அது அரசின் கீழ் உள்ள பொக்கிஷங்கள் நின்றும் உள்ளவைகளாகும் எனக்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாத பொக்கிஷங்கள் அவை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற ஒரு செய்தி அகமதில் இடம்பெறுகிறது அதை சிலர் சகை என்று சொன்னாலும் சிலர் அதை இன்னும் ஒரு பலவீனமான செய்தியாக செய்தியாகத்தான் அதை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களே இப்படியாக இந்த சிறப்புக்குரிய இவ்வளவு சிறப்புக்கள் உரிய இந்த சிறப்புக்களுக்கு சொந்தமான இந்த இரண்டு வசனங்கள் இந்த வசனங்களை நாம் மரணமிட்டு ஓதி வரக்கூடியவர்களாக அதே போன்று நமது பிள்ளைகளுக்கும் இந்த வசனங்களை நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் இந்த இரண்டு வசனங்களை நாம் இப்போது என்ன செய்வோம் அதனுடைய அந்த பொருளோடு நாம் இப்போது பார்ப்போம் அந்த இரு வசனங்கள் அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகள் அவ்வளவு மகத்தான அந்த இரண்டு வசனங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை நாம் இப்போது என்ன செய்வோம் இப்போது நாம் பார்ப்போம் لأنه أولو وياروانا مهتانا وصننجلا هوايهل إركندن أعوذ بالله من الشيطان الرجيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا واعطعنا غفرانك ربنا وإليك المصير بإن வசனம் என்ன مننا آمن الرسول بما أنزل إليه من ربه அதாவது தனது ரப்பிடமிருந்து அருளப்பட்டதை தனது ரப்பிடமிருந்து அருளப்பெற்றதை அந்த தூதர் என்ன செய்கிறார் நம்பிக்கை கொள்கிறார் அந்த தூதர் ஈமான் கொள்கிறார் நம்பிக்கை கொள்கிறார் அதே போன்று மோமீன்களும் நம்பிக்கை கொள்கின்றனர் என்று அல்லாஹு பாருங்க ஈமான் ஈமானின் மூலம்தான் சிறப்பு ஈமானின் மூலம்தான் உயர்வு என்பதை இந்த வசனங்கள் சொல்கின்றன எனவே அந்த தூதர் அதை முதலில் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக ஈமான் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அதே போன்று மோமீன்களும் அதை நம்பிக்கை கொள்கின்றனர் அதனால்தான் அவர்களுக்கு மோமீன்கள் என்று அந்த உயர்ந்த சிறப்பு பேர் அவர்களுக்கு அதே போன்று அந்த ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் ஆமனபில்லா அல்லாஹு நம்பிக்கை கொள்கிறார்கள் அவனது மலக்குகளை அவனது வேதங்களை அவனது தூதர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்பிக்கை கொள்கின்றனர் ஈமான் கொள்கின்றனர் என்று அல்லாஹு தலைங்கி ஈமானைத்தான் சிறப்பித்து சொல்கிறான் அதே போன்று நாம் அந்த தூதர்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்ய மாட்டோம் நாம் ஒரு பாகுபாடை பாராட்ட மாட்டோம் பாகுபாடு காட்ட மாட்டோம் ஒரு வேறுபாட்டை காட்ட மாட்டோம் அல்லாவின அல்லாவிடம் இருந்து தூதர்கள் நாம் என்ன செய்வோம் ஈமான் கொள்வோம் நம்பிக்கை கொள்வோம் என்பதையும் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான் இது மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும் மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும் எப்படி அல்லாஹ் அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களையும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய சிறப்புகள் அந்த சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு என்பதையும் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நாம் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் இது யாருடைய பண்பு பண்பு மூமின்கள் எப்படி சொல்ல மாட்டார்கள் செவியேற்றோம் மாறு செய்தோம் என்று அந்த யூதர்கள் சொன்னது போன்று சொல்ல மாட்டார்கள் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் அதே போன்று ரப்பே எமது இரச்சகனே என்ன செய்வாயாக எமது பாவங்களை நீ மன்னிப்பாயாக உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறோம் வ இலைக்கல் மசீர் நமது மீளுதலும் திரும்புதலும் உன்னிடமே உன் இருக்கிறது உன்னிடம்தான் நாம் என்ன செய்வோம் நாம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்ப நாம் உன்னிடத்திலே மன்னிப்பை கோருகிறோம் எமது இரச்சனை உன்னிடம் மன்னிப்பை கோருகிறோம் அதே போன்று உன்னிடமே மீளுதல் உள்ளது என்றும் அவர்கள் கூறுவார்கள் அப்ப எனவே சுபஹான் அந்த ரப்பின் ரப்பை ரப்பிடம் நாம் அந்த ரப்பை போய் சென்றடைவதற்கு முன்னால் மன்னிப்பை பெற்றவர்களாக எமது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலாம் அந்த ரப்பை சந்திக்க வேண்டும் அதைத்தான் இந்த வசனங்கள் இங்கு சொல்வதை பார்க்கிறோம் அதே போன்று ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين أردنا لا يكلف الله نفسا إلا وسعها الله تعالى إن ذو அதனுடைய சக்திக்கு மேல் நல்லா என்ன செய்ய மாட்டான் அதை சிரமப்படுத்த மாட்டான் அதன் அதனுடைய சக்திக்கு மேல் நல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைவோர் அதே போன்று அல்ல சொல்வான் அதாவது அது சம்பாதித்ததன் பலன் அதற்குரியதே அது சம்பாதித்ததன் விளைவும் அதற்குரியதே நான் நல்லதை சம்பாதித்தால் அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்வோம் தீமையை சம்பாதித்தால் அதையும் நாம் அடைந்து கொள்ளத்தான் போகிறோம் யாரும் அதை சுமக்க மாட்டார்கள் அவர்தான் அதை சுமக்க வேண்டும் நன்மையின் மூலம் முழுமையான பயன் போவதும் அவர்தான் அதே போன்று தீமையின் மூலம் விளைவை சந்திக்க போவதும் அவருதான் தான் அதை வேறு யாரும் அதை சுமக்க மாட்டார்கள் அவர்களுக்காக செய்தோம் இவர்களுக்காக செய்தோம் அவர்களை திருப்திப்படுத்த செய்தோம் என்பதெல்லாம் அங்கு சரிவர அவர் அவர் அவருடைய பாவச்சுமையை சுமந்தாக வேண்டும் அதே போன்று ரப்பின அதாவது நாம் மறதியாக அல்லது தவறுதலாக செய்தவைகளில் எம்மை பிடித்து விடாதே எமது ரப்பே எமது இரச்சகனே நாம் மறதியாக செய்தவைகள் தவறுதலாக செய்தவைகள் மனிதன் அப்படியான பலவீனங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த ரப்பல ஆளுமீன் அதை மிக அறிந்தவனாக இருக்கிறான் எனவே அவைகளுக்கு அவன் என்ன செய்கிறான் அவனே சலுகை அளித்திருக்கிறான் அவைகளுக்கு சலுகை அளித்திருக்கிறான் இஸ்லாம் ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான மார்க்கம் என்பதை நாம் இதில் இருந்து விளங்கலாம் எனவே இதெல்லாம் எதை சொல்லுது அவனுடைய சக்திக்கு மீறி அவனுக்கு சுமைகள் சுமத்தப்படவில்லை மறதியாக செய்தவைகள்ல அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் தவறுதலாக அவன் செய்தவைகள் அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் என்பதை இங்கு அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் அதே போன்று அதாவது எமக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ சுமத்திய இது போன்று அந்த சுமையை மீது சுமத்தி விடாதே ஆஹ் அவ்வாறான சுமையை நீ எம் மீது சுமத்தி விடாதே எனவே அவர்கள் அவர்களுடைய சக்தி கேட்ப அந்த சுமைகள் வழங்கப்பட்டிருக்கும் அதே போன்று சுமைகளை சுமத்தி விடாதே அதே போன்று அவர்களாக சிரமப்படுத்திக் கொண்டார்கள் பல விஷயங்கள் என்ன செய்தார்கள் அவர்களாக தேவையற்ற கேள்விகளை கேட்டு அவர்கள் சிரமப்படுத்திக் கொண்டார்கள் என்ற செய்திகளையும் நாம் என்ன செய்கிறோம் வரலாறு வரலாறுகளில் அந்த குரான் சுண்ணா சொல்லக்கூடிய வரலாறுகள் நாம் படிக்கிறோம் அதே போன்று அதாவது எமக்கு சுமக்க முடியாத ஆஹ் எமது எமக்கு எமது எமக்கு சக்தி அற்ற எமக்கு சுமக்க முடியாதவைகள் நீ எம்மீது சுமத்தி விடாதே தாக்கத்தனங்கள் சக்தி எம்மால் சுமக்க முடியாதவற்றை நீ எம்மீது என்ன செய்து விடாதே சுமத்தி விடாதே என்பதையும் இதிலே நாம் கேட்கிறோம் அல்லாஹ் வந்து இவ்வளவு அற்புதமாக நமக்கு இந்த துவாவை சொல்லி தருகிறான் அதே போன்றுன எங்கள் பாவங்களை அழித்து எம்மை மன்னித்து விடுவாயாக அதே போன்று எமக்கு நீ அருள் புரிவாயாக பாருங்க மன்னிப்பை தொடர்ந்து ரஹ்மத்தையும் கேட்கிறோம் ஏன் ரஹ்மத்தை கேட்கிறோம் நாம் மறுபடியும் அந்த பாவங்களில் நாம் ஈடுபடாமல் இருப்பதற்கு அந்த பாவங்களில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு அல்லாஹுடைய அருள் நமக்கு தேவையாக இருக்கிறது அப்ப மன்னிப்பை தொடர்ந்து நாம் அருளையும் இதில் கேட்கிறோம் அதே போன்று அந்த நீ நீதான் எமது பாதுகாவலன் நீதான் எமது பொறுப்பாளன் ஒவ்வொருவரும் இந்த ஆழமான நம்பிக்கையோடு வாழ வேண்டும் எம்மை பாதுகாப்பவன் அல்லாஹ் என்ன நெருக்கடியான சூழல் எப்படியான சூழல் நமக்கு எதிராக இருந்தாலும் எம்மை பாதுகாக்கக்கூடியவன் எமது பொறுப்பாளன் அந்த அல்லா தான் என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும் அதே போன்று எனவே அந்த நிராகரிப்பாளர்களான கூட்டத்துக்கு எதிராக எமக்கு நீ உதவி புரிவாயாக எனவே இந்த வசனங்களை நாம் என்ன செய்வது நமது வீடுகளிலே ஓதுவது நாம் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவது அவை நமது வாழ்வோடு மிக நெருங்கிய ஒரு பின்னிப்பிணைந்த ஒரு வசனம் ஒவ்வொரு இரவிலும் நாம் இதை ஓத வேண்டும் நமது வீடுகளை நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் மூன்று நாட்களுக்கு நெருங்க மாட்டான் என்கின்ற அளவுக்கு அதே போன்று பேரொழிகள் பிரகாசங்கள் இவைகள் இவைகள் பிரகாசங்களாக இருக்கின்றன எனவே இந்த பிரகாசங்களை நமது வாழ்வுக்கு எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அது நமது உள் உள்ளும் புறமும் பிரகாசத்தை நமக்கு தரும் நமது கபரில் பிரகாசத்தை தரும் நமக்கு மறுமையில் பிரகாசத்தை தரும் எனவே நறுமை சகோதரர்களே இந்த வசனங்களுடைய சிறப்பை உணர்ந்து இவற்றை ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருளவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வ வாஹிர்தஅவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ